நமஸ்காரம். ஒவ்வொருவருக்கு கோபம் அதிகமாக வரும், குறைவாக வரும். அப்படியே கோபத்தை முழுவதுமாக ஜெயித்து விட்டோம் என்று அப்படி யாரும் சொல்வதற்கில்லை. எங்கும் எதிலும் சுத்தி சுத்தி இருக்கும் கோபம். அது என்ன கோபம் என்பது என்ன? கோபம், குரோதம், மன்யு, தமிழில் சினம், வெகுளி, இப்படி பல சொற்கள். சொற்களெல்லாம் தெரிகிறது, அது என்ன உணர்ச்சியா, அது என்னது? அதுக்கு ஒரு சிறு விளக்கம். நான் ஒன்று நடக்க வேணும்னு ஆசைப்படுகிறேன், அல்லது இன்னது நடக்கக்கூடாது என்று ஆசைப்படுகிறேன். இது முதல் படி. அதன்படிக்கே நடந்தாலோ நடக்காவிட்டாலோ எனக்கு நிம்மதி. வேற எந்த உணர்ச்சியும் என்னிடம் தோன்றாது, மகிழ்ச்சியோடு இருப்பேன். நடக்க வேணும் என்று நினைத்தது நடந்தாலோ, நடக்க வேண்டாம் என்று நினைத்தது நடக்காமலே இருந்து விட்டாலோ மகிழ்ச்சி. அடுத்தபடி, ஒருவேளை அப்படி இல்லாமல் நான் நடக்கக்கூடாதுன்னு நினைத்தது நடந்து, அல்லது நடக்க வேணும்னு நினைத்தது நடக்காமல் போய் மாற்றியிருந்தால், அப்போது அதற்கு காரணம் என்னிடம் இருக்கிறதுன்னு தேட மாட்டேன். நான் தானே காரணம் என்று நினைக்காமல் வேறொருத்தர் காரணம்னு தேடுகிறேன். இதை நடத்தாமல் தடுத்தவர் அல்லது நடக்க வைத்தவர் இன்னார்தான் அதற்கு காரணம் என்று கண்டுபிடிக்கிறேன். இது ரெண்டாவது படி. அப்புறம் மூன்றாவது, இவர்தானே தடுத்தார், நாம் நினைத்ததற்கு மாறுதலாக நடத்திவிட்டார், ஆகவே இவருக்கு என்னால் துன்பம் கொடுக்க முடியும் என்று நம்புகிறேன். அது முடியுமா முடியாதா என்பது அடுத்த கேள்வி. நான் அவருக்கு ஏதோ கஷ்டம் கொடுக்க முடியும், இது மூன்றாவது படி. நாலாவது படி, அந்த கஷ்டத்தை எப்படி கொடுக்கலாம் என்று பார்த்து, கையால் அடித்தோ வாயால் வசவு பாடியோ அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறேன். அதுதான் கோபம். இப்படி படிப்படியாக வளர்ந்து வருவது கோபம். நான் ஆசைப்பட்டது ஒன்று, அதற்கு மாறுதலாக நடந்தது, அதை இன்னார்தான் நடத்தினார் என்று நானே ஒரு முடிவுக்கு வருகிறேன். அப்படி நடந்தவருக்கு துன்பம் கொடுக்க முடியும் என்றும் நம்புகிறேன். கடைசியாய், அந்த துன்பத்தை கொடுக்கும் செயலாய் அடித்தல், வசவு பாடுதல், அல்லது ஏதோ திட்டம் திருட்டி அவருக்கு அந்த துன்பத்தை கொடுத்தல், இவையெல்லாம் கோபத்தின் வெளிப்பாடுகள். இதுதான் கோபத்தினுடைய ப்ராசஸ் என்று சொல்லப்படுகிறது. இதில் எந்த இடத்திலும் தவறு இருக்கலாம். மாரீச்சன் ராவணனுக்கு நல்லதே எடுத்து சொன்னார், வேண்டாம் சீதையை தூக்கி வர வேண்டாம் என்றார். அவர் பேரில் ராவணனுக்கு கோபம் வந்தது, ஏன்னால் அவனுக்கு பிடித்ததற்கு மீறி அவர் பேசினார். தான் ஆசைப்பட்டது நடக்காமல் போய்விடுமோ, இவர் தடுத்து விடுவாரோ என்று கோபம். இவன் ஆசைப்பட்டதே தவறு, அதைத்தான் சொல்ல வந்தேன். அதனால் முதல் படியில் தவறு இருக்கலாம், நான் ஆசைப்பட்டதில். ரெண்டாவது, அதை தடுத்தது அவர் பண்ணது நல்லது, ஆனால் அது அவருடைய குற்றம் என்று அவர் பேரில் குற்றம் கண்டுபிடிக்கிறேன், இதுவும் தப்பாக இருக்கலாம். மூன்றாவது, நான் கோபித்தால் அவருக்கு துன்பம் வரும் நினைக்கிறேன், வராமல் கூட இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு படியிலேயும் ஒவ்வொரு நிலையிலேயும் தவறிப்போவதற்கு வாய்ப்புண்டு. நம்ம பேரில் குற்றம் இருக்கலாம், ஆனால் அதெல்லாவற்றையும் தாண்டித்தான் கோபப்படுகிறோம். வலிமை உள்ளவர்கள் கோபப்பட்டார், ஏதானும் எதிர்பக்கத்தில் மாறுதல் வரலாம். ஆனால் வலிமை இல்லாதவர்கள் கோபப்பட்டால் கோபப்படுவதனுக்கு மன துன்பம் வரும், எதிரில் எந்த மாறுதலும் வராது. ஆனால் நாமே கோபப்பட்டு கடைசியில் மன கிளேசத்தை நமக்கே ஏற்படுத்திக் கொள்கிறோம். காமம், கோபம், விருப்பம், அந்த விருப்பம் நிறைவேறாததால் வந்த கோபம், இந்த ரெண்டுமே ரஜோகுணத்திலிருந்து பிறப்பவை. ரஜோகுணத்தை குறைத்து விட்டோமானால் இந்த ரெண்டுமே குறைந்து போய்விடும். இப்படித்தான் கோபம்ங்கிற உணர்ச்சி என்றுதான் நம் ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்க உரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற
கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.